ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 2 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே அந்த டேவிலும் அங்கே இருக்க ஆளுங்களை பார்த்து நின்று இருக்கு. அந்த டேவிலும் அதோட வித்தியாசமான பவர் வச்சு அங்கே இருக்க ஆளுங்களை கொன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணும் அந்த ரிங்கை எப்படியாச்சும் எடுக்கலான்னு பார்க்குறா. இருந்தாலும் அவள் எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறா, இருந்தாலும் அந்த ரிங்கே வெளியிலே வரமாத்து. வெளியில் வர்றதை விடுங்க, அந்த ரிங்கை ஆடக்கூட மாத்து. இப்படி அந்த பொண்ணும் கொஞ்சமா இந்த மாதிரி என்னோட சோசியல் லைஃப்ல நான் கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருந்தேன். அந்த டெவிலே இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணலன்னு திடீர்னு பார்த்தா ஒரு பர்சன் வந்து இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துறான். ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமா, நீங்க கேசாச்சின்னு இருக்கீங்க பைத்திய மாதிரி, உங்களுக்கு வந்து உயிர் மேல பயந்துச்சுன்னா எங்களுக்கு ஓடி போயிடுங்க. இதை பார்த்த அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை இழுத்துன்னு பயங்கரமா ஒண்ணு இருக்கு. அந்த பர்சனும் அந்த டெவில் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். இருந்தாலும் அந்த கை ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிது. அந்த டெவிலும் அந்த பர்சன் மேல அட்டாக் பண்ணிருக்கு. இதை பார்த்து இவங்களும் அங்கே இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. நெச்சையில் இவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவும் அதை பற்றிலும் யோசனை இருக்கான். ஏன்னா இவன் வாயிலேருந்து தானே அந்த டேவில் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இவன் கண்ணு முன்னாடியே அந்த டேவில் வந்து அங்கே இருக்க ஆளுங்களையும் கொண்டு போட்டிருக்கோம். இதனால பையனுக்கு அங்கே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் எப்படியும் இவன் கண்ட்ரோல் பண்ணி நார்மலாயிடறான். நம்ம ஹீரோவும் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி அந்த குண்டனோட அடி பார்த்தா அவன் வந்து கண்டிப்பாக செத்துருப்பான். அதுவும் இல்லாமல் என்ன காப்பாற்றின அந்த பர்சன் அவனும் அந்த டெவில் கையிலே செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த குண்டனை நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா அவன் ஒண்டி செத்துறானா, என்னோட அம்மாவை யாரு காப்பாத்துவா, அதுவும் இல்லாமல் எனக்கு யாரு காசு தருவா. இப்படி இவனும் யோசனை இருக்க அந்த பொண்ணும், ஏய் உன்னோட பேரு ஜோன் ஜோ வந்தனே, வா என்னோட ரூமுக்கு போலாம் இப்படின்னு இவங்களும் ஒரு ஹோட்டலோட ரூமுக்கு போறாங்க. அதுவும் ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ரூமு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஏய் நான் வந்து உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பூச்சி இழுத்துது. இப்போதான் அதோட காடை கொடுக்குது, என்னோட பேரு ஜின்ஜுவான், ஆனா நீ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் தான், ஏன்னா நான் நஞ்சு கூட பாக்கல. இந்த மாதிரி நான் உனக்காக ஒரு காஸ்ட்லியான ஒரு ரூமையும் புக் பண்ணிருக்கேன், ஆனா நீ ஒரே ஒரு பர்சன். இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொன்னதே இல்லை, ஆனா நீ ஒரே ஒருத்தன் தான் இப்படி சொல்லியிருக்கேன். ஆனா நான் அதை அப்புறமா வச்சுக்கிறேன். ஆனா நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த மோதிரத்துக்காக தான். இந்த மோதிரத்தை காட்டு இப்படின்னு அவளும் அந்த கையை பூச்சி அங்க பெஞ்சு மேல வைக்கிறான். ஏய் கொஞ்சம் பொறுமையா பண்ணு. ஏய் என்ன, நீ வந்து மந்துட்டல, இந்த மாதிரி உலகத்துல என்னென்ன நடக்குது, ஆனா நீ வந்து என்ன கிஸ் பண்ணிருக்க, அது வந்து நான் எதை கிஸ் பண்ணனா, இந்த மாதிரி நான் எப்படி இறக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் எங்க அம்மாக்காக தான் நான் இதை பண்ணனேன், ஏன்னா நான் இறக்கும் போது நான் வந்து சிங்கிளா சாவறேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி நான் உன்னை கிஸ் பண்ணினே சேர்த்துருந்தா எங்க அம்மாக்கு ஒரு விஷயமாச்சு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நான் வெட்டியா சுத்தாம ஒரு பொண்ணு கூட ஜாலியா வச்சிருந்தேன், அவங்களும் இதனால அவ்வளவு சோகமா இருந்திருக்க மாட்டாங்க. அப்போனா நீ வந்து யோசிச்சுக்கோ, இந்த மாதிரி நான் உன் மேல கருணையே காட்டியிருக்க மாட்டேன். ஏதோ உன் கையில ஒரு ரிங் இருக்கு, அதனால தான் நான் நினைக்கிறேன். ஹேய் நாங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் படி பார்த்தா நாங்கள் வந்து உயிருக்கு கூட பயப்பட மாட்டோம், நாங்கள் வந்து ரிஸ்க் எடுப்போம். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, இந்த பொண்ணு சொல்கிறதா உண்மைதான். ஏன்னா அந்த இடத்துல அந்த டெவில் வந்தோடனே இந்த பொண்ணு அந்த டெவிலை பார்த்து பயப்படாம அதை பற்றியே ரிப்போர்ட்டிங் எழுதியிருந்தா. இருந்தாலும் அந்த பொண்ணு இவன் கையில் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு தேடி நிற்பான். இதனாலேயே அவளும் அவனோட ஷர்ட்டை அவுக்கலான்னு பார்க்குறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் வேணான்னு சொல்கிறான். இதனாலேயே அந்த பொண்ணும் அங்கே இருக்க ஒரு பொருளை வச்சு மண்டையில அச்சு விட்டது. இதனால நம்ம ஹீரோவும் அங்கேயே மயங்கிறானா. இதை பார்த்த இவளும், இப்போ தான் சான்ஸு, இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் இப்படின்னு அவளும் போட்டோ எடுக்கலான்னு போன் எடுக்கிறா. பார்த்தா அங்க போனே இல்ல. இப்பதான் இதுக்கே ஞாபகம், இந்த மாதிரி ஓடி வரும்போது எங்கேயோ ஊந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதனாலே அவளும் தேட போயிடுறா. இப்படி இவ்வளவு போனக்கப்புறம் நம்ம ஹீரோட கனவுலயும் அந்த டெவில் வந்து சொல்லுது, ஹேய் நீ வந்து என்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, நீ எங்க போனாலும் நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன், ஏன்னா உன் கையில ஒரு ரிங் இருக்குல்ல, நீ அதை எப்போ வரைக்கும் போட்டுன்னு இருக்கியோ என்னால் உன் கையில் எப்போ வேணால் கம்யூனிகேட் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் என்னால் உன்னை தேடவும் முடியும். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பயந்து எழுந்துக்கிறான். பார்த்தா முன்னாடியே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்களும் இது வரைக்கும் கொலை பண்ணது எல்லாமே இவன் தான் பண்ணான்னு நினச்சின்னு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை அவங்க கைதும் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது, நான் எதுவுமே பண்ணல, ஆனால் என்ன இவங்க பூச்சி வச்சுருக்காங்க, நான் வந்து எப்படி இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நான் ஒரு இன்னோசென்ட்னு, நான் வந்து இவங்க கையில் எப்படி சொல்கிறது, ஏன்னா டெவில் தான் எல்லாரையும் கொள்ளுச்சு,
அதுக்கு ப்ரூஃப் வேணும். இதனாலே நம்ம ஹீரோ கையிலயும் வேற வழியே இல்லையா, இதனாலே அவனும் ஜிஞ்சா என்னோட பேர் ஏத்துறான். அந்த பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டர், அவ கையில கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஓ, அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? இதனாலேயே அந்த போலீஸும் ஒரு ரூமுக்கு இவன் எத்துன்னு போறாங்க. அங்க தொந்து பார்த்தா நம்ம லின் ஜாயின் அங்க இறந்து போய் கிடக்குறா. ஏன்னா இவங்க எத்துன்னு வந்தது டெத் ரூம், அங்க இறந்து போனவங்க தான் இருப்பாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ரொம்பவே பயந்து போயிடுறான். இங்க இந்த எபிசோடாவும் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நிறைய மிஸ்டரி இருக்கு, அதெல்லாம் போக போக வர எபிசோட்ல உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.